கொரோனா தொற்றை பரிசோதிக்கும் பிசிஆர் உபகரணங்களை சுகாதாரத்துறையினருக்கு வழங்குவதற்கு கடற்தொழில் மற்றும் நீரியல் வள அமைச்சு தீர்மானித்துள்ளது. தேசிய நீரியல் வளங்கள் ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி முகாமை நிர்வாகம், இலங்கை தேசிய நீர்வாழ் உயிரின அபிவிருத்தி அதிகார சபை ஆகியவற்றிடம் உள்ள பிசிஆர் உபகரணங்களை கொரோனா தொற்று நோயை பரிசோதிப்பதற்கு சுகாதாரத்துறையினருக்கு உடனடியாக வழங்குமாறு குறித்த இரண்டு நிறுவனங்களின் தலைவர்களுக்கும் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா ஆலோசனை வழங்கியுள்ளார். அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவின் ஊடகப் பிரிவு விடுத்துள்ள ஊடக அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் புத்தளம் கற்பிட்டி பிரதேசத்தில் அமைந்துள்ள நாரா நிறுவனத்தின் அலுவலகம் மற்றும் விடுதிகளையும் கொரோனா தொற்றுக்கு உள்ளவர்கள் என சந்தேகிக்கப்படுபவர்களை தங்க வைப்பதற்கான தனிமைப்படுத்தும் மையம் அமைப்பதற்காக தற்காலிகமாக வழங்குமாறு குறித்த நிறுவனத்தின் தலைவருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள அசாதாரண சூழலில் கொரோனா தொற்றினை உறுதிப்படுத்துவதற்கு தேவையான பிசிஆர் உபகரணங்களின் தேவை அதிகரித்துள்ளமையினால் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜாலில் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டவர்களுக்கு கொரோனா தொற்று இல்லை. ஜாழ் போதன வைத்தியசாலையில் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டவர்களுக்கு கொரோனா தொற்று இல்லை என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ஜாழ் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்திய சத்தியமூர்த்தி இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். கடந்த 3 நாட்களாக வெளிவந்த பரிசோதனைகள் முடிவுகளின்படி பரிசோதனைக்கு உள்ளானவர்கள் ஒருவருக்கும் தொற்று இல்லை என உறுதிப்படுத்தப்பட்டது என அவர் கூறியுள்ளார். மேலும் இன்று 18 பேருடைய குருதி மாதிரிகள் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளதுடன் அவற்றுக்கான முடிவுகள் இரவு பெற்றுக்கொள்ள முடியும் என வடமாகாண சுகாதார பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் கொரோனா வைரஸால் 6வது உயிரிழப்பு. இலங்கையில் கொரோனா வைரஸ் தொற்றினால் மேலும் ஒருவர் உயிரிழந்துள்ள நிலையில் 6வது உயிரிழப்பு பதிவாகியுள்ளதாக சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது. வைரஸ் தொற்றுக்குள்ளாகிய நிலையில் IDH வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த 80 வயதுடைய ஒருவரே உயிரிழந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தோட்டப்பகுதிகளில் அதிக விலையில் அத்தியாவசிய பொருட்கள் விற்பனை. பெருந்தோட்ட மக்களுக்கு தோட்ட நிறுவனங்களால் வழங்கப்படும் அத்தியாவசிய பொருட்களை இடைத்தரகர்கள் தலையிட்டு அதிக விலைக்கு விற்பனை செய்து வருவதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அரவிந்தகுமார் தெரிவித்துள்ளார். பெருந்தோட்ட மக்களுக்கு மீண்டும் அறவிடும் முறையிலேயே பொருட்கள் வழங்கப்படும் நிலையில் சில தோட்ட நிறுவனங்களின் ஒத்துழைப்புடன் இவ்வாறான செயற்பாடு இடம்பெற்று வருவதாகவும், நகர்ப்புற கடைகளுடன் ஒப்பிடும்போது அத்தியாவசிய பொருட்கள் 10 ரூபாய் அதிகமாக தோட்டங்களில் விற்பனை செய்யப்படுவதாக அவர் கூறியுள்ளார். ஆகவே இதற்கு பெருந்தோட்ட மக்கள் அகப்படாமல் உஷாராக இருக்க வேண்டியது அவசியம் எனவும், அதிக விலையில் பொருட்களை விற்றால் அதனை கொள்வனவு செய்ய போவதில்லை என்பதை தோட்ட நிர்வாகங்களுக்கு முன்கூட்டியே தெரியப்படுத்த வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். குறிப்பிட்ட சில தோட்ட நிர்வாகங்களும் இடைத்தரகர்களும் இணைந்து இவ்வாறு பெருந்தோட்ட மக்களின் பணத்தை உறிஞ்சும் செயற்பாட்டை கண்டிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். போரிஸ் ஜான்சன் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதி. கொரோனா வைரஸ் தொற்றுக்கு உள்ளான பிரிட்டிஷ் பிரதமர் அவசர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டுள்ளார். லண்டனில் புனித தோமஸ் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் அவசர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கொரோனா வைரஸ் தொற்றுக்குள்ளான 55 வயதான பிரிட்டிஷ் பிரதமர் வைத்தியர்களின் ஆலோசனையின் பேரில் வைத்தியசாலையில் நேற்று முன்தினம் மாலை சேர்க்கப்பட்டார். இந்நிலையில் அவர் அவசர சிகிச்சை பிரிவுக்கு கொண்டு செல்லப்பட முன்னர் ஆக்சிஜன் அவருக்கு வழங்கப்பட்டுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. அவசியமான அரசியல் நடவடிக்கைகளை முன்னெடுத்து செல்லுமாறு வெளியுறவுச் செயலாளர் டொமினிக் ராவிடம் பிரிட்டிஷ் பிரதமர் கேட்டுக்கொண்டுள்ளார். பிரித்தானியாவில் கொரோனா வைரஸ் தொற்றுக்கு உள்ளானவர்களின் எண்ணிக்கை 52,279 காணப்படுவதோடு 5,385 உயிரிழப்புகள் சம்பவித்துள்ளன. வீட்டுக்குள் இருந்தால்தான் பாதுகாப்பு. உச்ச பிரபலங்கள் இணைந்து நடித்த குறும்படம் வெளியானது. இந்திய சினிமாவைச் சேர்ந்த முக்கிய நடிகர்கள் பலர் இணைந்து கொரோனா விழிப்புணர்வு குறும்படத்தை வெளியிட்டுள்ளனர். கொரோனா அச்சுறுத்தல் 144 தடை உத்தரவு அமல்படுத்தப்பட்டதை அடுத்து நாடே வெறிச்சோடியுள்ளது. மக்கள் அனைவரும் தங்கள் வீடுகளில் முடங்கியுள்ளனர். சமூக விலகல் வேண்டும் என்பதற்காகவே ஊரடங்கு அமுலில் உள்ளது. ஆனாலும் பலர் விழிப்புணர்வு இல்லாமல் வெளியில் நடமாடி வருகின்றனர். அரசும் பிரபலங்களும் மக்களுக்கு தொடர்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் இந்திய சினிமாவைச் சேர்ந்த முக்கிய நடிகர்கள் பலர் இணைந்து கொரோனா விழிப்புணர்வு குறும்படத்தை வெளியிட்டுள்ளனர். இந்த குறும்படத்துக்கு ஃபேமிலி என பெயரிடப்பட்டுள்ளது. ஊரடங்கு நேரத்தில் உடல் நலத்தை பேணுவது, குடும்பத்தினருடன் நேரம் செலவழிப்பது, சமூக இடைவெளி கடைபிடித்தல் உள்ளிட்ட பல விடயங்கள் இந்த குறும்படத்தில் இடம்பெற்றுள்ளன. இந்த படத்தில் ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், சிரஞ்சீவி, மம்முட்டி, மோகன்லால், பிரியங்கா சோப்ரா உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர்.
ഒരു പഴയ മോഡൽ ഗ്ലാസ് അല്ലേ? അമിത്ജിയോട് ഞങ്ങളൊക്കെ വെക്കുന്ന പോലത്തെ പുതിയ മോഡൽ ഗ്ലാസ് വെക്കപ്പെടും. ആശാനെ, ആശാന്റെ കുറെ ഗ്ലാസ് ഇല്ലേ? ഒന്ന് അദ്ദേഹം എന്ത് ഗ്ലാസ് വേണം? ഇതാ ഇല്ല, ഇതാ ചീറ്റിംഗ് ആണ്. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.